கடந்த இரண்டு தினங்களா நம்ம ரொம்ப பரபரப்பா பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 9, 10, 11 வகுப்புக்கு ஆல் பாஸ் அப்படின்னு நம்ம தமிழக முதல்வர் அவர்கள் சட்டசபையில் அறிவிச்சதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு அது சம்பந்தமா அரசாணை கூட வெளியிட்டு இருந்தாங்க. அது சம்பந்தமா ஒரு வீடியோ நம்மளோட சேனல் இன்னைக்கு மார்னிங் கூட வெளிவந்திருந்தது. 11 வகுப்பு மாணவர்களுக்கு இந்த ஆல் பாஸ் பத்தின விஷயத்தை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பேச போறோம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் MS. இப்போ 11 வகுப்பு மாணவர்களுக்கு ஆல் பாஸ் அப்படிங்கிறது ஒரு வகையில் நிறைய மாணவர்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்குது. ஆனால் இந்த மகிழ்ச்சி ரொம்ப பெரிய மகிழ்ச்சி அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா கல்லூரிகளில் படிக்கிறதுக்கும் அடுத்து கல்லூரிகள் போகிறதுக்கு முன்னாடி ப்ளஸ் டூ படிக்கிறதுக்குமான நிறைய பேசிக் விஷயங்கள் வந்து 11 வகுப்பில் இருக்குது. அதனால் ஆல் பாஸ் அப்படின்னோடனே உங்களோட ப்ளஸ் ஒன் புக்ஸ் எடுத்து வந்து ஓரமாக வச்சிடாதீங்க. கண்டிப்பாக நீங்கள் தொடர்ந்து படிக்கணும். தொடர்ந்து படிக்கிறதுக்கு ரெண்டு காரணங்கள் இருக்குது. ஒன்று, ப்ளஸ் டூக்கு மிக முக்கியமானது. ரெண்டாவது விஷயம், நீங்கள் JEE அல்லது நீட் எழுத போகிறீங்க அப்படின்னா 50% சிலபஸ் இந்த ப்ளஸ் ஒன் போர்ஷன்லேருந்து தான் கேட்க போகிறாங்க. அதனால் ப்ளஸ் ஒன் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. உங்களுக்கு ஆல் பாஸ் அப்படிங்கிறது வந்து நீங்கள் ப்ளஸ் டூ போகிறதுக்கான ஒரு வாய்ப்பே தவிர சப்ஜெக்டை ஸ்கிப் பண்ணிட்டு போகிறதுக்கு இல்லை. நீங்கள் சப்ஜெக்டை ஸ்கிப் பண்ணிட்டு போகும்போது அடுத்தடுத்த கட்டத்தில் வேலை வாய்ப்பில், படிப்பில், எல்லாத்துலேயுமே நீங்கள் தேக்க நிலை அடையிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஸோ உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த 3 அல்லது 4 மாத காலகட்டத்தை முழுமையாக பயன்படுத்தி ப்ளஸ் டூ போர்ஷன்ஸில் நீங்கள் அடுத்து என்ன போக இருக்கிறீங்களோ, என்ஜினியரிங், வெட்டினரி, அக்ரி, அல்லது MBBS, BDS, ஆயுஷ் அல்லது பேராமெடிக்கல், நீங்கள் என்ன போக விரும்புகிறீங்களோ அதற்கான பாடத்தை படிங்க. அல்லது நீங்கள் ஆடிட்டராக விரும்பலாம், லாயராக விரும்பலாம், எதுவாக இருந்தாலும் சரி, இந்த 11 வகுப்பு பாடம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக கவனம் கொடுத்து படிங்க. அவங்களோட டீச்சர்ஸ்கிட்ட டவுட் கிளியர் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக படிக்கிறதுக்கான ஒரு சான்சஸ் இருக்குது. உங்களுக்கு மார்க் அப்படிங்கிற நெருக்கடி இல்லை. எந்தெந்த பாடம் பிடிச்சிருக்கோ அந்த பாடத்தை படிங்க. எந்த பாடத்தில் டவுட்ஸ் இருக்கோ அந்த டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கிங்க. ஸோ 11th சப்ஜெக்டை நல்லா தரோ பண்ணீங்க அப்படின்னா அது உங்களுடைய எதிர்காலத்துக்கு ரொம்ப ரொம்ப உபயோகமானதாக இருக்கும். கல்லூரிக்கும் சரி, ப்ளஸ் டூக்கும் சரி. எஸ்பெஷலி ஃபர்ஸ்ட் குரூப் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்க, நீங்கள் நீட் JEE எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுடைய படிப்பு சுமையை குறைக்கக்கூடிய ஒரு விஷயமாக அமையக்கூடியது ப்ளஸ் ஒன் பாடம் தான். அதுலேயும் இப்போ உங்களுக்கு வந்து எக்ஸாம் இல்லை அப்படிங்கிற சந்தோஷமான செய்தி வந்து உங்களுக்கு படிக்கிறதுக்கான வாய்ப்பை கூடுதலாக்கி இருக்குது. நீங்கள் மெடிக்கல் போக போகிறீங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜிக்கு கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிங்க ப்ளஸ் ஒன்ல. அல்லது என்ஜினியரிங் போக போகிறீங்க, JEE எழுத போகிறீங்க அப்படின்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க. அப்போ தான் உங்களால் வந்து நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். அந்த மார்க் உங்களை வந்து நல்ல காலேஜுக்கு கொண்டுகிட்டு போகும். நீங்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதினாலும் சரி, ஸ்டேட் போர்டு எக்ஸாம் எழுதினாலும் சரி, ஸ்டேட் போர்டு எக்ஸாமுக்கும் நல்ல மார்க் வேணும். அதுக்கான ஃபண்டமெண்டல் இங்கே தான் இருக்குது. ப்ளஸ் ஒன்னை வந்து கொஞ்சம் படிச்சிட்டீங்க. ஏன்னா போன வருஷம் 10th வந்து நீங்கள் பப்ளிக் எக்ஸாம் எல்லாம் கிளியர் பண்ணி வந்திருக்கிறீங்க. 9th வரைக்கும் கிட்டத்தட்ட ஆல் பாஸ் அப்படிங்கிற கண்டிஷனில் தான் கிளியர் பண்ணி வந்திருக்கிறீங்க. ஸோ அடுத்த வருஷம் நீங்கள் புதுசாக ப்ளஸ் டூ பப்ளிக் எக்ஸாம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ப்ரெஷரை நீங்கள் தாக்கு பிடிக்க போகிறீங்க. அதனால் நீங்கள் ஒரு சின்ன ப்ராக்டிஸ் கூட பண்ணி பார்க்கலாம். நீங்களே ஒரு 4 பாடத்தை படிச்சுட்டு ஒரு கொஷின் ஃபுல் மாடல் டெஸ்ட் உங்களுக்கு நெட்டில் நிறைய கிடைக்குது, அதை எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். 1 மார்க் டெஸ்ட் நிறைய எழுதி பார்க்கலாம். ஸோ இந்த டைமை ப்ளஸ் ஒன் ஸ்டூடெண்ட்ஸ் எக்காரணத்தை முன்னிட்டும் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. உங்களோட ப்ளஸ் ஒன் போர்ஷன்ஸில் நீங்கள் அடுத்து என்ன படிப்பு படிக்க போகிறீங்களோ அதுக்கான பகுதிகளை தேர்ந்தெடுத்து படிங்க. உங்களோட எதிர்காலம் பலமானதாக இருக்கும். அதனால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பயன்படுத்திக்கிட்டோம். மீண்டும் புதியதொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே. நன்றி.